செய்தி. கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை கல்வி நிறுவனங்களில் பாலியல் தொல்லை புகாரை தடுக்கும் வகையில் விரிவான கொள்கையை வகுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கலாக்ஷேத்ரா கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள குழுவில் கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை இயக்குநர் ரேவதி ராமச்சந்திரன் இடம்பெறக்கூடாது எனவும், குழுவில் மாணவிகளின் பிரதிநிதிகள் பெற்றோரின் பிரதிநிதிகள் இடம்பெறும் வகையில் குழுவை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் கல்லூரி மாணவிகள் 7 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை நீதிபதி எம் தண்டபாணி விசாரித்திருந்தார். இந்த வழக்கில் இன்றைய தினம் அவர் பிறப்பித்திருக்கக்கூடிய இடைக்கால உத்தரவில் கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை அமைத்துள்ள உள் விசாரணை குழுவில் இடம்பெற்றவர்களின் விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை நடத்தும் கல்வி நிறுவனங்களுக்கு பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை தடுப்பு சட்டம், போக்சோ சட்டம், பல்கலைக்கழக மானிய குழு சட்டம் உள்ளிட்ட சட்ட விதிகளின் அடிப்படையில் பாலியல் தொல்லைகளை தடுக்க விரிவான கொள்கைகளை வகுக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கொள்கை வகுத்த பின்னர் பாலியல் தொல்லை புகார் குறித்து விசாரிக்க அமைக்கப்படும் உள் விசாரணை குழுவில் மாணவிகள் மற்றும் பெற்றோரின் பிரதிநிதிகளை சேர்க்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் நிலுவையில் உள்ள இந்த வழக்கு காவல்துறையோ நீதிபதி கண்ணன் குழுவோ விசாரணையை தொடர தடையாக இருக்காது என உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை June 15 நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார், ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல மாணவர்களுக்கு ஆதரவான ஆசிரியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கூடாது எனவும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார்.